உபவீதினமுர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத்புண்யபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத ஸ்வார்த்தவாஹமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் தத்துவம் குருபரம்பராயே நமஹ. நேற்று அதிகரணத்துல புண்ணிய கர்மாக்கள் கூட நமக்கு விரோதத்தை தான் உண்டு பண்றது. அதனால அந்த பாப கர்மாக்கள் புண்ணிய கர்மாக்கள் ரெண்டுமே முன்னாடி பண்ணினா இருந்ததாக்க அதெல்லாம் அழுங்கி போயிடும் வித்யா மாகாத்மியத்தினால. அதே வித்யா ஆரம்பிச்ச உடனே அந்த பாப்பங்களோ புண்ணியங்களோ பண்ணினாக்கா அதெல்லாம் நமக்கு ஒட்டாது அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்போ சரி, இந்த கர்மாக்கள் இருக்கே எந்த கர்மாக்கள் போறது? கர்மாக்கள் ரெண்டு விதம், சஞ்சித கர்மா பிராரத்த கர்மான்னு. இது எல்லா கர்மாக்களும் போயிடுறதா அல்லது சஞ்சித கர்மாக்கள் வண்டி போறதா, அதுக்கு எப்படி சொல்றது அப்படின்னு கேள்வி வர்றது. அதற்கு எல்லாமே ஸ்ருதி வாக்கியங்களை கொண்டுதான் இங்க விசாரமே. ஸ்ருதி என்ன சொல்லெடுத்து, சர்வே பாப்மானஹா அதோ நிவர்த்தந்தே. சர்வே சப்தம், சர்வ சப்தம் அங்க இருக்கு, சர்வே அப்படின்னு அனைத்து பாபங்களும் போயிடுறது அப்படின் இருக்கே. அனைத்து பாபங்களும் போறதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதுல பேதம், இது சஞ்சித கர்மாவா அல்லது பிராரத்த கர்மாவா அப்படின்னு எதுக்கு அது விசாரம் பண்ணணும்? அது தேவையே இல்லை. சஞ்சித கர்மாவோ பிராரத்த கர்மாவோ எல்லாமே தான் போறது. அதனால அனைத்து கர்மாக்களும் போயிடுறதுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். ஏன்னா அங்க சர்வசப்தம் இருக்கு. பொதுவாக ஏற்கனவே நிறைய இடத்த சொல்றோம், ஒரு சப்தத்திற்கு அர்த்தம் சொல்லச்ச முழுமையான அர்த்தம் கிடைக்கச்ச சங்கோஜம் பண்ணக்கூடாது. சப்தத்தை, சப்தத்தினுடைய அர்த்தத்தை குறைக்கக்கூடாது. எங்க விரோதம் இருந்தாதான் குறைக்கணும், விரோதம் இருந்தாதான் குறைக்கணுமே தவிர்த்து விரோதம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அந்த சப்தத்துக்கு முழு அர்த்தத்தையும் சொல்லணும். கங்காயாம் கோஷா, கங்காயாம் மத்ஸ்யா அப்படின்னு சொல்ற, கங்கையில மீன் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அப்ப கங்கா சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவோம்? கங்கா பிரவாகத்துல மீன் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். அதே கங்காயாம் கோஷகா, கோஷகான்னா இடச்சேரின்னு அர்த்தம், இடையர் குளம். இப்ப கங்கையில வந்து இடச்சேரி இருக்குன்னாக்க அப்ப கங்கா பிரவாகம்னு அர்த்தம் சொல்ல முடியாது, ஒரே சப்தம்தான். கங்காயாம் மத்ஸ்யான்னு சொல்றோம், கங்காயாம் கோஷகான்னு சொல்றோம், அது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் சொல்லச்ச கோஷகான்னு வந்துருச்சுனாக்க இடச்சேரி பிரவாகத்துக்குள்ள இருக்க முடியாது, அடிச்சுன்னு போடுமே. ஆகையினால பிரபாகர் ரஜின்படுன்றதுனால அர்த்த விரோதம் வரும், தாத்பரிய விரோதம். தாத்பரிய விரோதம் வர்றதுனால முக்கிய அர்த்தத்தை விட்டுட்டு அர்த்தத்தை லட்சிதார்த்தம் லட்சணையா சொல்றோம். ஆகு பெயர் அப்படின்ற தமிழ், தமிழ ஊர் சிரிச்சது அப்படின்னா ஊரா சிரிச்சது, ஊர்ல இருக்கிறவா சிரிச்சா அப்படின்னு அர்த்தம் சொல்றோம். இது ஆகு பெயர். இத கவுனம் லட்சிய அர்த்தம் இப்படிலாம் சம்ஸ்கிருதத்தை நிறைய சொல்றோம், தமிழ்லயும் அது ஆகு பெயர் அப்படின்னு சொல்ற. அதனால எங்க தாத்பரிய விரோதம் வருதோ அங்கதான் அந்த மாதிரி அர்த்தத்தை குறைச்சிக்கலாம், சங்கோஜம் பண்ணலாம். ஆனால் எங்க அர்த்த விரோதம் வரலையோ அங்க எதுக்கு சங்கோஜம் பண்ணணும்? சங்கோஜமே பண்ண வேண்டாம். இங்க வந்து சர்வே பாப்மானஹா அப்படின்னு இருக்குது, அனைத்து பாபங்களும். அந்த சர்வசப்தத்துக்கு சொல்லலாம், ஏன்னா வித்தியன்றது சாமானியம் இல்லை. ஏன்னா பிரம்ம வித்தியன்றது நீங்களே ஒத்துக்கிறீங்க, சித்தாந்திகளே பிரம்ம வித்திய ரொம்ப வசதியா சொல்றீங்க, ரொம்ப வசதியா சொல்றீங்க. அதனால அந்த பிரம்ம வித்தியனுடைய மகாத்மியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லையே. அதனால சர்வே பாப்மானப்பது எந்தே, சர்வே பாப்மானஹா அத்தோ நிவர்த்தம் அந்த எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கு. இந்த மாதிரி பிரது இந்த எல்லாமே அழிஞ்சு போயிடுறது, எல்லாமே அழிஞ்சு போயிடுறதுனால இதுதான் முக்கியம். இல்ல இப்ப நாங்க என்ன சொல்றோம் உங்ககிட்ட, எங்க சித்தாந்தம் என்ன அப்படின்னா, இப்போ இது இருக்கு பாபங்களை பண்றோம், ஆனால்
அந்த பாபங்கள்லாம் போறது அப்படின்னு சொல்றோம். எப்ப போறதுன்னா வித்தியை ஆரம்பிக்கிறானோ இல்லையோ, அந்த வித்தியினுடைய ஆரம்பிக்கிறதுனாலேயே உனக்கு பிராப்தி ஆயிடுச்சு வித்தியை, அப்பதானே இதெல்லாம் போறதுன்னு சொல்றோம். எல்லாமே போயிடுதுன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடம்பு இருக்கணுமா வேண்டாமா? இந்த உடம்பு இருக்கணும் மூலியம் முழுக்க வித்தியை அனுஷ்டிக்கிறதுக்கு உடம்பு அவசியம் தேவையாச்சு, உடம்பு அவசியம் தேவை. அதனால இந்த உடம்பு இருக்கிறதுக்கோசரம் பாபம் வேணுமா வேண்டாமா? கர்மா இல்லாம உடம்பு இருக்காது. ஒரு நம்ம எல்லாம் பிரம்ம வித்துக்களா பிறந்திருக்கோம், அது புண்ணிய கர்மாவனால. அதே இன்னும் பாபிகள் எல்லாம் கண்ணாமண்ணான்னு பிறக்கிறா, அதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுவீங்க? உடம்பு உண்டானதே இந்த கர்மாவனாலதான். அதனால கர்மா எல்லாமே போயிடுதுன்னு சொன்னாக்க, பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிற பரியந்தம் அதுக்கு காரணம் இருக்கணுமே. காரணம் இல்லாம காரியம் இருக்காது. உடம்பு இருக்கணும்னாக்க அதுக்கு கர்மா அவசியம் தேவையாச்சு. எல்லா கர்மாக்களும் வித்தியை ஆரம்பிக்கதே போயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க எப்படி இந்த உடம்பு நிக்கிறது அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு அவன் என்ன சொல்றா, பூர்வபக்ஷிகள், அது வாஸ்தவம் தான். அதுக்கு நாங்க என்ன சொல்றோம், ஒருத்தன் கொஷம் என்ன பண்றான், கடம் தயாரிக்கிறான். கடத்தை தயாரிக்கிற சமயத்துல ஒரு சக்கரம் இருக்கு, சக்கரத்து பேர்ல மண்ணு. அந்த மண்ணை வச்சுட்டு தண்டத்தை வேகமா சுத்தி தண்டத்தினால வேகமா சுத்தி விடுறான் அது சக்கரத்தை. அது சுத்த சுத்த இவன் சரி பண்ணிட்டே வருவான். அது சுத்த சுத்த அப்படியே கையால இது பண்ணி நான் பார்த்திருக்கேன் அடியா அந்த இதுல கிராமங்கள்ல அந்த கடத்தை அழகா உற்பத்தி பண்றான். இப்போ இவன் வேகமா சுத்தி விட்டுட்டு சுத்தின்றே இருக்குது, இவன் அதை பண்றானோ. ஆனா இவனுக்கு எவ்வளவுக்கோளோ வேகமா சுத்துறானோ அவ்வளவுக்கோளோ ரொம்ப நாளே அதை சுத்தின்னு இருக்கும். இவன் எப்ப பார் கையை அதிலேயே வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சக்கரத்துல வேகமா சுத்தினா நம்ம சைக்கிள் ஓட்டுவோம், ரொம்ப வேகமா அழுத்தி விட்டுட்டு கொஞ்ச நாள் அழுத்தாமலே கையை பிடிச்சுட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு சைக்கிள் போகும். திருப்பி சைக்கிள் கொஞ்சம் மெதுவா போற சமயத்துல திருப்பி அழுத்துவோம். இந்த நம்ம எவ்வளவு அழுத்தி நம்ம வேகமா அழுத்தி ஓட்டுறோமோ அவ்வளவு கூட வேகமா வண்டி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நிறுத்தினோம்னாக்க அந்த முதல்ல கொடுத்தோம் பாருங்க ஒரு அழுத்தம், அந்த அழுத்தத்தினால் அது சொல்லும் போயிட்டு இருக்கும் சைக்கிள். அத மாதிரிதான் சக்கரம் எல்லாம் இப்போ எப்பயுமே சுத்திட்டு இல்ல, முதல்ல வேகமா சுத்திட்டான், அதுதான் தொடர்ந்து சுத்த வைக்கிறது. அத மாதிரிதான் இங்க கூட என்னன்னாக்க இது சம்சார சக்கரம். இந்த கர்மாவனுடைய பிரபாவத்தினால இந்த உடம்பானது பாபங்கள்லாம் போயிட்டுன்னா கூட அந்த பிரபாவத்தினால கர்ம பிரபாவத்தினால இந்த உடம்பு அப்படியே இருக்குது. அதனால சொல்லிட்டு போறோம். அதனால என்ன தோஷம் ஆகியனால எப்படியா இருந்தாலும் இந்த கர்மாக்கள் அனைத்துமே போயிடுறது. சஞ்சித கர்மா பிராரத்த கர்மா எல்லாமே போயிடுறது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதற்கு சித்தாந்தி அது கிடையாது. ரெண்டு விதமா பதில் சொல்லணும். முதல்து பதில் என்ன அப்படின்னாக்க, இந்த கர்மா இல்லாம சரீரமே வராது. கர்மா இல்லாம சரீரமே வராது. அதனால சஞ்சித கர்மா ஒண்டிதான் போறது. இன்னொன்னு பிராரப்த கர்மா மாத்திரம் அனுபவிக்க நாசியம், அனுபவிக்க நாசியம், அனுபவிச்சுதான் அதை வந்து நாசம் பண்ணணும். நம்ம இது பண்ணதுனாலயே அது கர்மா போயிடாது. அப்புறம் வித்தியை ஆரம்பிச்சிட்டோம் அதுவே எல்லாம் போயிடுன்னு போகாது. ஏன் அப்படின்னாக்க உபனிஷத் வாக்கியம் சொல்றது, தஸ்ய தாவதேவ சிரம் யாவண்ண விமோக்ஷியே அப்படின்னு சொல்லிடுது. இவன் இந்த சரீரத்தை எப்ப விடுகிறானோ அப்பதான் இந்த பாபங்கள்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுத்து உபனிஷத் வாக்கியம். சாந்தோகன் சொல்றது அவனுக்கு இவ்வளவு நாள் தான் தாமதம், எப்பொழுது இந்த சரீரத்துல இருந்து விடுபடுவானோ அப்படின்னுட்டு அங்க வாக்கியம் சொல்றது. இப்ப சரீரத்துல இருந்து விடுபடணும்னு சொன்னாக்க சரீரமானது எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் இந்த கர்மாவும் இருக்கும்.
அதனால பிராரப்த கர்மாவும் போயிடுச்சு, சஞ்சித கர்மாவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாக்க, அப்போ இந்த சரீரம் இருக்கிறதுக்கு காரணமே இல்லாம ஆயிடும். இல்ல இல்ல நாங்க சுத்தி விடுற மொழி சக்கரத்தை அத மாதிரி நாங்க உதாரணம் சொன்னமே என்ன, இதெல்லாம் உதாரணம் சரியா இருக்கும். ஆனால் அந்த சக்கரம் சுத்துறது பாருங்க, அதுல கூட ஒரு வார்த்தை அதுல போட்டோம், என்னது எவ்வளவு பலமா நாம சுத்துறோமோ அவ்வளவு நாளே அது சுத்தின்னு இருக்கும். எப்ப நம்ம வந்து அந்த பலமே இல்லாம அதுதான் தானா நின்றுடுறது, அந்த எவ்வளவு பலமா சுத்தினோமோ அந்த பலமா சுத்தினோம் பாருங்க, அதுதான் காரணம். அதனால கர்மா தான். அப்ப கர்மா போயெடுத்து சரீரம் ஒண்டி இருக்குன்னு சொன்னாக்க அதை ஒத்துக்க மாட்டார், அது கிடையாது. அதனுடைய சக்தி இருக்குன்னு சொல்லணும், அந்த சக்தி இருக்குன்றதே நாங்க கர்மாவே இருக்குன்னு சொல்றோம். இந்த உடம்பு அப்படின்னாக்க கர்மா இல்லாம இருக்காது, உடம்புன்னு கர்மா இல்லாம இருக்காது. அப்புறம் அந்த வரப்போறது அடுத்த பாதத்துல வரப்போறது, இவன் வந்து விரஜாநதி போற பர்யந்தம் சூக்ம சரீரம் இருக்க போறது, சூக்ம சரீரம் விரஜாநதி பர்யந்தம் இருக்குது. அப்ப அந்த விரஜாநதி ஒரு சூக்ம சரீரம் எங்க இருந்து வந்தது, ஸ்தூல சரீரத்துல இருந்து வந்தது. ஸ்தூல சரீரமோ கர்மாவனாலதான் வந்தது அது, அதனால அதை அழிஞ்சு விடுத்து சூக்ம சரீரம் வந்துருக்குதே அப்படின்னாக்க வாஸ்தவம் வித்யா மகாத்மியத்தினால அது அப்ராகிருதம் மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்ல போறோம். அதனால இவன் அங்க போய் சேராம் பாருங்க விரதான இதுதான்றானே, அது பரியந்த இவனுக்கு சம்சாரின்னா அவனுக்கு பேர். ஆகையினால கர்மா இல்லாம சரீரம் இருக்காது, அதனால அவசியம் சரீரம் இங்க இருந்துதான் இருக்குது. சரீரம் இருந்துருச்சுனாக்க அவன் என்ன பண்ண முடியும், அந்த சரீரத்தை வச்சு இது பண்ணிதான் ஆகணும், அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால அந்த சரீரம் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும், அந்த காரணம் தான் பிராரப்த கர்மா. அப்படியானாக்க பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு பேரு பிராரப்த கர்மான்னு பேரு. பலன் கொடுக்க ஆரம்பிக்காம மூட்டமுட்டையா இருக்கு பாருங்க, அந்த கர்மாவுக்குதான் சஞ்சித கர்மாக்கள் அப்படின்னு பேரு. அந்த சஞ்சித கர்மாக்கள் தான் இந்த வித்தியினால அழியிறது, பிராரப்த கர்மா அழியவே இல்லை, அது அனுபவீக நாசியமா இருக்குது. அதனால இது வந்து நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு சம்ஸ்காரம் இருக்கு அப்படி அப்படின்றதுக்கு பிரமாணம் இல்லை, பிரமாணம் இல்லை. நான் சொல்றதுக்கு பிரமாணம் இங்க வாக்கியம் சொன்னோம், இப்போ சசிய தாபதேவ திறம் யாவண்ண விமோக்கு அப்படின்னு நாங்க சொன்னோம், அது இருக்கு. அது இருக்கிறதுனால அத்தை கொண்டு பார்த்தாக்க சரீரம் எப்போ விடப்படுகிறதோ அப்பொழுதுதான் இவனுக்கு சம்சாரத்திலிருந்து முக்தி மோட்சம். சரீரம் இருந்ததுன்னாக்க இவனுக்கு மோட்சம்ன்றதே கிடையாது, அதனால சரீரம் போயாகணும். சரீரம் போனோம்னாக்க அதுக்கு வித்தியே முக்கியம், அந்த சரீரமானது இருக்கணும்னாக்க அதுக்கு மூல காரணம் கர்மா, அந்த கர்மா கூட பிராரப்த கர்மா. ஏன் இதை பிராரப்த கர்மான்னு சொல்லணும், சஞ்சித கர்மான்னு சொல்லலாமே அப்படின்னா, அது என்னன்னா பலத்தை கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா தான் பிராரப்த கர்மா. பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருத்தோம், அதோட பலன் தான் நமக்கு உடம்பு கிடைச்சிருக்கு. உடம்பு கிடைச்சதுக்கு மூல காரணமே இந்த கர்மாவினுடைய பிரபாவம் தான், இல்லாத பண்ணா வராதே. எத்தனையோ ஜென்மாக்கள், கோடானு கோடி ஜென்மாக்கள், அந்த ஜென்மாக்கள்ல எவ்வளவோ கர்மாக்களை நம்ம பண்றோம், அது புண்ணிய கர்மாக்கள் பாப கர்மாக்கள்லாம். அது அது நமக்கு எப்ப எப்ப பக்குவதையை அடைஞ்சி நமக்கு பழத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறதோ அப்பதான் அது அதனுடைய பழத்தை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். ஈஸ்வர சஜச உகார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா, ஆச்சாரியனை நம்ம எத்தனையோ போறோம், எவ்வளவோ மகான்களை சேவிக்கிறோம், ஆனால் அந்த ஆச்சாரிய பிராப்திங்கிறதுக்கு ஒரு எதிர்ச்சா சுகிருதம் இருக்கணும், எதேச்சியா வந்த ஒரு பலன் இருக்குது புண்ணிய பலன், அது நமக்கு பலிக்கணும், அப்பதான் நமக்கு கிடைக்கும்ன்ற. இல்லைன்னா எல்லாருக்கும் கிடைச்சிடுமா, எம்பெருமானார் ஆள வந்தார சேவிக்கணும்னு ஆசைப்படுறார், ஆள வந்த பெருமாள் காஞ்சிபுரத்தில் எழுந்து விடுறார், அங்க பாக்குறார் தூரத்திலேருந்து பாக்குற ராமானுஜ முனிய பார்த்துட்டு அவர் கேட்கிறார் இத மாதிரி வந்து யார் இது, அப்பதான் சொன்ன உடனே ஆமுதல்வன் அப்படின்னு சாய்ச்சிட்டு போயிட்டார். ஆனால் பாஷகாரருக்கு அந்த சமயத்துல பாக்கியம் கிடைக்கல, ஆள வந்தார சேவிச்சு அவருடைய திருவடியாத்தா மாறணும் அப்படின்றது பாக்கியம் கிடைக்கல. அவர் கிடைச்சது அவருடைய சரம திருமணியை தான் சேவிக்க பாக்கியம் கிடைச்சது. அதனால இந்த பாக்கியங்கள்லாம் கூட
நமக்கு இதுவா வரணும் அது. ஆகையினால இந்த சரீரம் வருதுன்றது பிராரப்த கர்மா, பலத்தை கொடுக்க ஆரம்பிச்ச கர்மாவனாலதான் இந்த உடம்பு நமக்கு கிடைக்கிறது. அதனால சஞ்சித கர்மான்றதுதான் போகும், பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சது மாத்திரம் அனுபவிச்சே தீரணும். அதனால அனாரப்த காரியங்கள்ல தான் வித்தியினுடைய மகாத்யம் பிரபாவமானது நேர பார்க்க முடியும், அவைகள்னா அழியும். அதை இந்த அதிகரணத்தினால சாதிக்கிற சூத்திரகாரர் இங்க பாருங்க, அனார்த்த காரிய அதிகரணம் அப்படின்னு பேர் இருக்கு. அனார்த்த காரியாதிகரணம் பேர், அனார்த்த காரியே ஏவது பூர்வே ததவதே அப்படின்னு சூத்திரம். வித்யோத்பத்தேகே பூர்வகிருதையோ புண்ணிய பாபயோ அவிசேஷேன விநாசக. வித்யை உற்பத்தி ஆறுது, அதுக்கு முன்னாடி பண்ணப்பட்ட பூர்வகிருதையோ முன்னாடி பண்ணப்பட்ட புண்ணிய பாபயோகோ, புண்ணியம் என்ன பாபம் என்ன இவைகளுக்கு அவிசேஷேன விநாசக. அது புண்ணிய கர்மான்றதுனால நாசம் வராது, பாப கர்மான்றதுனால நாசம் வரும்லாம் கிடையாது. அவிசேஷேன பொதுவாக ரெண்டு கர்மாக்களும் விநாசத்தை அடைஞ்சிடும் அப்படின்ட்டு அப்போ இது மாதிரி சொல்றதா, அதான் எல்லா கர்மாக்களும் அப்படின்னு சொல்றதா, அல்லது புத அனாரத்த காரியோனே புண்ணிய கர்மாவோ பாப கர்மாவோ அவைகளுக்கு அனாரத்த காரியமா இருக்கு பாருங்க, சஞ்சித கர்மாக்கள் அவைகள் உண்டிதானா, அவைகள் மட்டுமா அல்லது எல்லா கர்மாக்களும் நாசத்தை அடைஞ்சிடுறது அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு சந்தேகம் வருது. அதுக்கு பூர்வபக்ஷி சர்வே பாப்மானஹா பிரதூயந்தே, அனைத்து பாபங்களும் பிரதூயந்தே அழிந்து விடுகின்றன அப்படின்னு இருக்கு. இது விசேஷ அபாவார், அங்க வந்து பிராரப்த கர்மா சஞ்சித கர்மான்னு ஏதாவது இது கமா போட்டுதா இல்ல பிராக்கெட் போட்டுதா எதுவுமே சொல்லலையே, அதனால விசேஷ அபாவார், விசேஷமே இல்ல. பொதுவாக அனைத்து கர்மாக்களும் நாசத்தை அடைகின்றன அப்படின்னு தான் சொல்றது. அதனால விசேஷ அபாவாது அவிசேஷேன பூர்வபக்ஷ, பொதுவாக எல்லா கர்மாக்களும் போயிடுறது, அதனால இந்த விரோதமே கிடையாது. இதுல எல்லா கர்மாக்களும் போயிடுறது, பெரிய உற்பத்தி ஆயிடுச்சுனாலே போறோம் எல்லாம் போயிடுறது அப்படின்னு பூர்வபக்ஷம். சத்ய தாவதேவ சிரம் யாவண்ண விமோக்ஷியே அசம்பத்தியே சத்ய, அந்த உபாசகனுக்கு தாவதேவ சிரம் அவ்வளவுதான் விளம்பம் தாமதம். யாவது ந விமோக்ஷியே, எவ்வளவு காலத்துல நான் இந்த சரீரத்தை விட்டு முக்தி அடைவனோ அவ்வளவு கால பரியந்தம் தான் எனக்கு இங்க தாமதம் இருக்கிறது. இது உற்பன்ன விஷய வித்யாபி, இதுல வந்து இன்னொன்னு இருக்கு, நகவை சசரீரஸ்து சதா பிரியா பிரியோ அபகதி அஸ்தி அசரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரிய சதா, அடிக்கடி இதை பார்த்திருக்கும் இந்த வாக்கியம். நகவை சசரீரஸ்து சதா, உடம்போட கூடி இருக்கானே அவனுக்கு நகவை சசரீரஸ்து சதா பிரியா பிரியோகோ, பிரியம் அப்படின்னா புண்ணிய கர்மாவனுடைய பலன், அப்பிரியம் அப்படின்னாக்க பாப கர்மாவனுடைய பலன். பிரியாப்பியோக அபகதி அஸ்தி, விலகுதல்ன்றது கிடையாது. சரீரத்தோட இருந்தான்னாக்க அவனுக்கு இந்த புண்ணியபாப பலன்கள் போகாது, அனுபவிச்சுதான் ஆகணும். அசரீரம் பாவசந்தம் நம் பிரியாப்பிய சிறுதக, அசரீரம் பாவசந்தம் சரீரம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அந்த புண்ணிய பலனோ பாப பலனோ அவனை தொடவே தொடாது அப்படின்னு சொல்றது. ஆகையினால இந்த உடம்புல இருக்கிற பரியந்தம் அவசியம் கர்மா இருக்கு, கர்ம பலன் இருக்குது, அந்த கர்ம பலனை வச்சுருந்தான் நாம அனுபவிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இது உற்பன்ன வித்யாஸ்யாபி, அவனுக்கு வித்யாவத்தை ஆயிடுச்சு, அப்படி இருந்தா கூட ஷரீர மோக்ஷ அவதித்வ ஸ்ருதே, ஷரீர மோக்ஷம்
சரீரத்திலிருந்து விடுபடுறது அதுதான் எல்லை. அவதின்னா எல்லை. அந்த சரீரத்திலிருந்து விடுபடுறது தான் இந்த முக்தனுக்கு எல்லையா இருக்கு. பெருமாளை அடையணும் அப்படின்னாக்க சரீரத்திலிருந்து கிளம்பணும். அதுதான் அவதியா சொல்றது இல்லைங்க. தஸ்துதாவதேவிதரம் யாவண்ண மோக்ஷே அசந்தப்தியே அப்படின்னு சொல்றது. சர்வ விநாசே, நீ சொல்ற மாதிரி எல்லா கர்மாக்களும் அழிஞ்செடுத்து அப்படின்னு சொன்னாக்க சரீரஸ்தனுபத்தே, அப்ப உடம்பே இருக்காதே, உடம்பே போயிடணும். எல்லா கர்மாக்களும் போயிடுதுனா உடம்பு போயிட வேண்டியது தானே, உடம்பு போயிடுதுன்னா உடனே மோட்சம் தானே. இப்ப அத்வைதிகள் சொல்ற மாதிரி ஆயிடும். அத்வைதிகள் சொல்றா பாருங்க, வாக்கியார்த்த ஞானம் வந்துருந்தனாலே மோட்சம் கிடைச்சி விடுறது. அப்படின்னாக்கா உடம்பு இருக்கக்கூடாது, சுகதுக்கம் தெரியக்கூடாது. ஆனா நமக்கு சுகதுக்கம் தெரியறது, பசி எடுக்கிறது, தாகம் எடுக்கிறது, தூக்கம் வர்றது, சோம்பேறித்தனம் வர்றது, கை வலி தெரியறது, கால் வலி தெரியறது, எவ்வளவு அனுபவிக்கிறோம். இதெல்லாம் உடம்பு இருக்கவே, அந்த உடம்புக்கு காரணமான கர்மா இருக்கவே தான். இல்லாத போனா அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால சரீரஸ்திதி அனுபவத்தே, சரீரஸ்திதியானது பொருந்தவே பொருந்தாது எல்லா கர்மாவும் போயிடுத்துருக்காரு. அதனால அனுபவத்தே அனாரப்த காரியோரேவ விநாசக, அனாரப்த காரியங்கள் இருக்குது அவைகளுக்கு தான் விநாசமே தவிர்த்து பிராரப்த கர்மாக்களுக்கு விநாசமே இல்லை. அதை அனுபவிச்சே தீரணும். பிராரப்த கர்மாக்களுக்கு நாசமே கிடையாது. இதுதான் பக்தி யோக நிஷ்டனுக்கும் சரணாகதனுக்கும் வித்தியாசம். சரணாகதியை பண்ணினோம்னாக்க பிராரப்த கர்மா அந்த மாதிரி சஞ்சித கர்மா எல்லா கர்மாக்களும் போயிடும், எல்லா கர்மாக்களும் போயிடும். அதே இவா இருக்க பாருங்க, பக்தி யோக நிஷ்டன் அவனுக்கு அப்படி இல்லை. அவனுக்கு என்ன அப்படின்னாக்க சஞ்சித கர்மாக்கள் வண்டி போகும், பிரார்த்த கர்மாக்களை அனுபவிச்சே தீரணும். அனுபவிச்சுதான் அவைகள் எல்லாம் அழிக்கணும். அதனால இப்போ கடைசி அதிகரணத்துல சொல்ல போற, 11 அதிகரணத்துல சொல்ல போற அந்த விஷயத்தை, எந்த செய்கிறோம் நியமமே கிடையாது அப்படின்னு சாதிக்க போற. ஆகையினால இந்த அனார்த்த காரிய அதிகரணத்துல இது சாரம். பிராரத்த கர்மான்றது அனுபவிச்சே தீரணும். அதை ஒத்துக்கலை என்னாக்க உடம்பு இல்லாம விடும், உடம்பே இருக்காது. ஆனா உடம்பு இருக்கே, உடம்பு இருந்ததுன்னா உடம்புடைய பிரபாவங்கள்லாம் இருக்கு நமக்கு. ஆகையினால பிராரப்த கர்மாக்கள்லாம் அவசியம் நமக்கு பலத்தை கொடுக்கும், அதை அனுபவிச்சுதான் தீரணும். அதே சஞ்சித கர்மாக்கள்லாம் அழிவை அடைஞ்சிடும். அதனால சஞ்சித கர்மாக்களுக்கு உண்டிதான் அனாரப்த கர்மா காரியங்கள், அவைகள் உண்டிதான் இதை மாதிரி அழியறது வித்தியின பிரபாவத்தினால. அதே பிராரப்த கர்மாவுக்கு கிடையாது அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சாதிச்சார். அடுத்த அதிகரணம் அக்னிஹோத்திராதிகரணம் அப்படின்னு பேர். இப்போ இதுவரை என்ன சொன்னா, பாபகர்மா புண்ணியகர்மா இவைகள்லாம் நாசத்தை அடையும் வித்யோத்பத்தி ஆச்சின்னாக்க ஒண்ணு. ரெண்டாவது அந்த வித்யோத்பத்தி ஆச்சினா கூட அனாரப்த கர்மாக்கள் தான் நாசத்தை அடையும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப என்ன கேள்வி வருது, இவன் கர்மாக்களை அனுஷ்டிக்கிறான், இந்த உபாசகன் கர்மாக்களை அனுஷ்டிச்சிருக்கான், பிரபத்தி இது உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கர்மாக்களை அனுஷ்டிச்சிருக்கான், எத்தனையோ ஜென்மாக்கள்ல அனுஷ்டிச்சிருக்கான், அவைகள்லாம் போறதுன்னு சொல்ற சரி. இப்ப பிரம்ம வித்யை உற்பத்தி ஆகணும், அதுக்கோசரம் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும்னுட்டு 3-4 பாகத்துலதான் சொல்றோம். பிரம்ம வித்யை நமக்கு சித்திக்கணும்னாக்க அதுக்கு கர்மாக்களை அனுஷ்டிக்கணும். என்னென்ன கர்மாக்கள், வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும். விகிதத்துவாச்ச ஆசிரம கர்மாபி சககாரித்தேனுச்சே அப்படின்லாம் சூத்திரங்கள்ல அழகா சாதிச்சுட்டு போயிட்டார். சர்வாபேக்ஷாசி யஜ்ஞாதிபதே அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டார். அதனால அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லாம் வர்ணாசிரம தர்மங்கள், அவைகளையும் அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். இப்ப இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் கூட கிட்டத்தட்ட புண்ணிய கர்மாக்கள் மாதிரிதானே, நமக்கு பலன் என்னன்னாக்க வித்தியை கொடுக்கறது. வித்தியை கொடுக்கவே, வித்தியை கொடுக்கறதா இருந்தா கூட
இவைகளும் புண்ணிய கர்மா மாதிரி தானே இருக்கு. அதனால இந்த கர்மாக்களுக்கெல்லாம் நாசம் உண்டா இல்லையா? இவைகளுக்கு எப்படி? ஏன்னா வித்தியை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அனுஷ்டிக்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா கர்மயோகம், கர்மயோகம் அனுஷ்டிச்சா என்ன வரும்? நமக்கு மனசுத்தி வரும். கர்மயோகத்தை நாம் அனுஷ்டிச்சோம்னாக்க நமக்கு மனசுத்தி உண்டாகும். அதனால அது விசேஷம். அதுக்கப்புறம் மனசுத்தி வந்தது, ஞான யோகத்துல பிரவர்த்திச்சான். அதுக்கப்புறம் பக்தி யோகத்துல பிரவர்த்திச்சுட்டான். பக்தி யோகத்துல பிரவர்த்திச்சாலும் பக்தி யோகத்துல பிரவர்த்திச்சுட்டேன் அதனால நான் இனிமேல் பண்ண வேண்டான்றது கிடையாது. அவசியம் இவன் வந்து கர்மயோகத்தை அனுஷ்டிச்சுட்டேதான் இருக்கணும். எல்லாம் வந்து பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும், அதுக்கோசரம் கர்மயோகத்தையும் அனுஷ்டிக்கணும். இது என்ன ஒரு பிரக்கிரிய பாருங்க. கர்மயோகத்தை அனுஷ்டிக்கணும்ன்றது என்னன்னா மனசுத்தி வேணும். மனசுல இருக்கக்கூடிய கல்மஷங்கள்லாம் அழியணும். அதுக்கோசரம் கர்மயோகத்தை அனுஷ்டிக்கணும். அதை அனுஷ்டிச்சாக்க ஆத்ம ஜானம் உண்டாகும். ஆத்ம ஜானம் வந்ததுன்னாக்க இந்த ஆத்ம சாட்சாத்காரத்துக்கோசரம் ஞான யோகத்தை அனுஷ்டிக்கணும். ஞான யோகத்தை அனுஷ்டிச்சான்னாக்க அந்த ஞான யோக துவாரா பக்தி யோகத்துக்கு இப்ப மூணும் சரிசமமா இருக்குது. பக்தி யோகம், அதற்கு அங்கமாக ஞான யோகம், அதற்கு அங்கமாக கர்மயோகம். இத மூணுத்தையும் அனுஷ்டிச்சுட்டே இருக்கும். அதுல சரணாகதியும் வரும், பிரபத்தியும் அதுல பண்ணி ஆகணும். அதே மாதிரி நாலு வித பக்தின்னு சொல்ற மொழியோ, சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகோ, பாதசேகனம் அப்படிலாம் சொல்றமே, இந்த மாதிரி நாலு வித பக்தியையும் அங்க அனுஷ்டிக்கணும். எல்லாமே பிரம்ம வித்யக்கு அங்கங்களாக இருக்கின்றன அப்படின்ட்டு நிர்ணயம் பண்றாங்க. இப்ப இதை அனுஷ்டிக்கிறதுனால எப்பொழுதையும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கான். பிரம்ம வித்யக்கு முன்னாடியும் அனுஷ்டிச்சுட்டான், பிரம்ம வித்யக்கு அப்புறமும் கூட அனுஷ்டிச்சுட்டே தான் இருக்கணும். அதனால என்ன எடுத்துன்னா வித்யோத்பத்திக்கு முன்பு பண்ற அக்னிஹோத்திரம் அது முன்னாடி பண்ற புண்ணியம்னு அர்த்தம். வித்யோத்பத்திக்கு அப்புறம் பண்றதுன்றது பிரம்ம வித்யக்கு பிறகு பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இந்த அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லாம் கிட்டத்தட்ட புண்ணிய கர்மாக்கள் மாதிரி தானே இருக்கு. இவைகளுக்கு அஸ்லேஷம் உண்டா இல்லையா, நாசம்லாம் உண்டா இல்லையா அப்படின்ட்டு சந்தேகம் வந்துடுது. அதோட பலன் எப்படின்னாக்க அப்படி கணக்க இவைகளுக்கும் நாசம் வருதுன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப எதுக்கு பண்ணணும்? புண்ணிய கர்மாக்கள் மாதிரி இந்த அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லாம் கூட நாசத்தையே அடைகின்றன அப்படின்னு சொன்னாக்க அவைகளை அனுஷ்டிக்கவே வேண்டாமே, அவைகளை பண்ணவே வேண்டாம், பண்ணாமலே விட்டுடலாம், அவளை பண்ணவே வேண்டாம் அவைகளை. ஏன்னா நமக்கு தேவையில்லை. காரணம் என்னன்னாக்க நமக்கு இருந்து நமக்கு பழத்தை கொடுக்கறதுனாக்க அதை பண்ணலாம். அவைகளும் நாசத்தை அடையிறதுனாக்க எதுக்கு அதை பண்ணணும்? அதை அனுஷ்டிக்கவே வேண்டாமே அப்படின்னு வந்துடும். அதனால வர்ணாசிரம தர்மங்கள், அந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பண்ணினாக்க அவைகள்லாம் புண்ணியகர்மாவுக்கு சமமா தான் இருக்கும். புண்ணியகர்மாக்களுக்கு சமமா இருக்கிறதே இந்த அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லாம் கூட பண்ண வேண்டாம். ஏன்னா அவைகளும் நாசத்தை அடையிறதுனாக்க பண்ணவே வேண்டாமே அப்படின்னு பூர்வபக்ஷம் வந்துடும். அதற்கு சித்தாந்தம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, இது அவசியம் பண்ணிடணும். ஒரு விஷயம், நீங்க வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த வர்ணாசிரம தர்மங்கள் பழத்தை குறிச்சு பண்றதில்லை, பழத்தை குறிச்சு பண்றதில்லை. நித்தியபடி அகரக சந்தியா உபாசித்த அப்படின்னு சொல்றோம். பிரதிதினம் சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப பிரதிதினம் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதோட பலன் என்ன அப்படின்னாக்க பண்ணலைன்னாக்க தோஷம், சுத்தி வராது, சம்ஸ்காரம் உண்டாகாது. அதாவது இது சம்ஸ்காரம்னாக்க எம்பெருமானார் சாதிக்கிறார், சம்ஸ்காரோகிநாம காரியாந்தர யோக்கியதாகரணம் அப்படின்னு சாதிக்கிறார். குளிச்சாதான் சந்தியாவந்தனம் பண்ணலாம், ஸ்நானம் பண்ணாதான் சந்தியாவந்தனம் பண்ணலாம். சந்தியாவந்தனம் பண்ண அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஸ்நானம் பண்ணணும், உலந்த வஸ்திரத்தை உடுத்திக்கணும், அதன் பிறகு திரவணம் எடுக்கணும், அதன் பிறகு சந்தியாவந்தனம் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணினாதான் வேற எந்த கர்மாவும் அனுஷ்டிக்க முடியும். சந்தியாவந்தனமே பண்ண வேண்டாம், நான் பிரமாண ஆராதனம் பண்றேன், சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம், நான் யாகம் பண்றேன் அப்படின்றது கூடாது. அதனால ஒருத்தன் சந்தியாவந்தனம் பண்ணினான்னாக்க
அதோட பலன் என்ன? சுத்தி. பண்ணலைன்னாக்க அசுத்தி. சந்தியாகீனா அசுச்சிஹி அனர்ஹா சர்வகர்மசு. சந்தியாவந்தனம் பண்ணாதவன் அசுச்சி, அசுத்தனா ஆயிடுறான். அதனால அனர்ஹா சர்வகர்மசு, அனைத்து கர்மாக்கள்லையும் அனர்ஹன், அருகதையே கிடையாது, அருகதையே கிடையாது. ஆஸ்பத்திரியில படுத்துன்றதுனாலேயே பத்து நாள் கிட்டத்தட்ட முதல் காரியம் அவ என்ன வந்து கேட்டான், இந்த பூனை நீங்களே எடுத்துடுறீங்களா நாங்க எடுக்கட்டுமான்னு. இல்ல இல்ல பிராமணியமே போயிடுவேன் அப்படின்னு. சுவாமி நாங்க ஆபரேஷன் பண்ணணும், ஆபரேஷன் பண்ணணும்னாக்க இந்த பூனலை போட்டுன்னு எங்களால பண்ண முடியாது, நாங்க ஒத்துக்க முடியாது, நீங்க எடுத்துருங்க அப்படின்னு. எப்பேற்பட்டவா பண்ணாலும் அப்படிதான், மகாநதி ஸ்நானம் பண்ணணும், அதுக்கோசரமே அந்த பாபங்கள்லாம் ஒன்னா கிருத்திரம் பண்ணிக்கணும், அதெல்லாம் பாலாத்துல வைத்தியதாமணும். மகா புஷ்கரணியில அனந்த சரஸ் தேவ பிரமாண இடத்துல இருக்கிற அனந்த சரஸ் அதுலாம் போய் பிராயசித்தெல்லாம் பண்ணணும். சேது ஸ்நானமே பண்ணணும், போனோம் நினைச்சிட்டு இருக்கோம், இன்னும் போகல. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இருந்தது அந்த அந்த மாதிரி. இந்த அந்த பத்து நாளைக்கு என்ன எடுத்து, எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே, இப்பயே ஞாபகம்லாம் போயிடுத்து, இப்பயே ஞாபகம்லாம் போயிடுத்து, இப்பவே ஞாபகம்லாம் போயிடுத்து. ஆபரேஷன் ஆகி ஒன்னே முக்கால் வருஷம் ஆகிறது, இப்பவே அடி எனக்கு நிறைய ஞாபகம் மாதிரி வந்துடுச்சு. அப்ப ஒண்ணுமே ஞாபகம் இல்லை, அதனால சந்தியாவந்தனம் பண்ணல, பூனல் போட்டுக்கல, அப்படியே இருந்தேன். டிஸ்சார்ஜ் ஆன அன்னைக்கு அந்த பழைய பூனலை போட்டு விட்டுட்டாயிருவோம். இது வந்து அந்த பிரபஞ்சமத்துக்கே இந்த ரகசியம் தெரியும், ஏன்னா எல்லாரும் அப்படிதான் ஆயிடும், ஆழ்ந்து எடுக்கணும். பூனல் இல்லாம பூனலோட இருக்கக்கூடாது, அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இப்ப நான் இப்ப என்ன ஆச்சு, அனர்ஹனா போயிட்டேன், அப்போ பிராமணியமே போயிடுச்சு. அந்த மாதிரிதான் அடியனிருந்து அந்த இடத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். இப்ப அதன் பிறகுதான் எல்லாம் போட்டு கிரமமா ஆரம்பிச்சு ஏதோ இன்னைக்கு பெருமாள் உட்காந்து வச்சிருக்காரு, உங்களை மாதிரி மகான்களோட பேசுறது சத்சங்கம், சாதுக்களுடைய சங்கம் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா, அது கிடைச்சிருக்கு. அதனால ஒரு கர்மாவை அனுஷ்டிச்சாக்க அந்த கர்மாவனுடைய பலன் என்னன்னா சுத்திதான். இப்ப இவன் கர்மாவை நொட்டிச்சுட்டு இருக்கான், இது கர்மாவை நொட்டிக்கிறதுன்றது வர்ணாசிரம தர்மங்கள். இந்த வர்ணாசிரம தர்மங்கள் அக்னிஹோத்திராதி தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கிறான், அதை அனுஷ்டிச்சாக்க அதோட பலன் என்ன, மனசுத்தி வரும், கல்மஷங்கள்லாம் போறது. மனசுத்தி வந்ததுன்னா தான் இவனால பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்க முடியும். அது வேணும்னா எப்பொழுதும் பண்ணிட்டே இருக்கணும். இதுவே அழிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, இவைகளே அழிஞ்சு போயிடுதுன்னு சொல்லிட்டாக்க அப்போ இவன் எப்படி கர்மாவை அனுஷ்டிக்க முடியும், என் கர்மாவே பண்ண மாட்டானே, கர்மாவே பண்ணல என்ன, மனசுத்தி வராது. மனசுத்தி வரலன்னாக்க இவனால உபாசனத்தை அனுஷ்டிக்கவே முடியாது. ஆகையினால ஸ்ருதி ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு, இந்த கர்மாக்கள் நிறைய விதமா இருக்கு, நித்திய கர்மா, காமி கர்மா, நைமித்திக கர்மா அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த நித்திய கர்மாக்கள் மாதிரி இதெல்லாம் அக்னிஹோத்திரம் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் நித்திய கர்மாக்கள், இவைகள்லாம் அனுஷ்டிச்சு ஆகணும். இவைகள்லாம் அனுஷ்டிக்கிறதுனாலதான் நமக்கு சம்ஸ்காரம் உண்டாகுது, அதனால அசுத்தி நமக்கு போயிடுறது, சுத்தி உண்டாகிறது. அது மட்டும் இல்ல, உபநிஷத்து ஏற்கனவே சொல்றோம், சமேதம் வேதானுவஜனேன பிராமணாக விவிதிரந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. உபாசனம் பண்ணோம்னாக்க இந்த பிரம்மவித்துக்கள்லாம் என்ன பண்றானா, யாகத்தினாலேயோ தானத்தினாலேயோ உபவாசத்தினாலேயோ இவா அதை அனுஷ்டிக்கிறா, உபாசனத்தை பண்றாவா. அப்ப யாகங்கள்லாம் அதுக்குதான் இருக்குது. அதனால வர்ணாசிரம தர்மங்கள் இந்த உபாசனத்தை அனுஷ்டிக்கிறதுக்கோசரம் இருந்ததே தவிர்த்து இதுக்கோசரம் இல்லை. வந்து வெறுமை அழியறதுக்கோசரமோ வேற பலனுக்கோசரமோ எதுவுமே இல்லை, நமக்கு சம்ஸ்காரத்துக்கோசரம் இருக்கு. அதனாலதான் உபாசனம் பண்றது சந்தியா உபாசனம்னே பேரு, சந்தியா உபாசனம். பகவான தியானிச்சுண்டு சந்தியா உபாசனம் பண்ணணும். அதனாலதான் உபஸ்தானம் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டாக்க ரெண்டு கையையும் தலைக்கு மேல உத்தமே சிகரே தேவி அப்படின்னு ஆரம்பிச்சு
உபஸ்தானம் பண்ணணும். அப்ப ரெண்டு கையையும் மேல தலைக்கு மேல கை கூப்பிக்கணும். அப்படி கூப்பிட்டு பூமியிலேந்து பெருமாள் ஆகாச பரியந்தம் நமக்கு பிடிச்ச பெருமாள், எந்த பெருமாள் பிடிக்குமோ அந்த பெருமாள் வியாபிச்சு எழுந்தருள் இருக்கிறதாக பாவிச்சுண்டு அந்த பெருமாளை நம்ம உபஸ்தானம் பண்ணணும். காயத்ரி உபஸ்தானம், காயத்ரி மந்திரமே பெருமாள் தானே சொல்றது, அதனால அந்த மாதிரி உபஸ்தானம் பண்ணணும். ஏன்னா பகவானை தியானிக்கணும், அந்த தியானம் பண்றதுனாலதான் நமக்கு மனசுத்தி உண்டாகும். அது மாதிரிதான் ஒவ்வொரு கர்மாக்களும் பலத்தை எதிர்பார்க்காம எந்தெந்த கர்மாக்களை நாம அனுஷ்டிக்கிறோமோ அவைகள் அனைத்துமே மனசுத்தியை உண்டு பண்றது. எத்தனையோ பேர் நம்ம அன்னதானம் பண்றோம், எவ்வளவோ சாதம் போடுறோம், எத்தனையோ பேர் சாப்பிடுறா, அவன் நமக்கு திருப்பி சாதம் போடுவான் நம்ம பண்ணணுமா, இதனால எனக்கு புண்ணியம் வரும்னு பண்ணணுமா, அதெல்லாம் கிடையாது. நம்மளால ஆன சின்ன உபகாரம் அப்படின்னு நினைச்சுன்னு பண்றோம். இவ்வளவு தூரம் பெருமாள் நம்மள வந்து நாலு பேருக்கு சாதம் போட வச்சாரு, எங்க அக்கா நிறைய பேருக்கு என் தமக்க போடுவா, நான் சொல்லுவேன் ஆமா இவ வந்து யாருமே நமக்கு அனுகூலம் இல்லை, நீ அவளுக்கெல்லாம் போடுறியே அப்படின்னு நான் கேட்பேன். அப்ப சொல்லுவோ உபகாரமே இல்லாத போட்டோம், நம்மளை வந்து இந்த மாதிரி நாலு பேருக்கு கையேந்த வைக்காம போட வச்சாரு பெருமாள், அது பரியந்தம் பெருமைப்படுது அப்படின்னு எங்க தமக்க வாஸ்தவமான விஷயம். ஏன்னா அந்த பாக்கியம் கொடுத்துருக்காரு. அந்த சிந்தனைகளை நினைச்சுக்கோங்க, அதாவது பழத்தை எதிர்பார்க்காம நம்மளால ஆன உபகாரம் பண்றது. பழத்தை எதிர்பார்த்தாதான் தோஷம் வருது, பழத்தை எதிர்பார்க்காம பண்ணோம்னு நினைச்சுக்கோங்க நமக்கு தோஷமே வராது, நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அதுதான் மனசுத்தி. மனசுத்தி சுவாமி எதை நினைச்சு அடையன் காலக்ஷேபம் சாதிச்ச நாராயணன் பணம் தருவான்ட்ட பரம தரித்திரன்னு தெரியும் சுவாமிக்கு, ஒண்ணுமே கிடையாது. ஒரு 10 ரூபா தான் அந்த நாவல்பாக்கம் கோயில்ல மடப்பள்ளியில அடையன் பிரசாதம் வண்டி பண்ணி பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணுவேன், அதை பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார், அதை எழுந்தருளை பண்ணுவேன். அதுக்கு 60 ரூபா சம்பளம், 1986 60 ரூபா சம்பளம். அப்போ வலையப்பேட்டை சுவாமியும் வலையப்பேட்டை ராமாச்சார சுவாமியும் அவர் திருத்த ஓப்பனாரும் சொன்னான், டேய் நீ சம்பாதிச்ச பணம் இருக்குப்பாரு அதை சுவாமிக்கு சமர்ப்பி, அதுல ஒரு 10 ரூபா வச்சு சமர்ப்பின்னு. அந்த 10 ரூபாவை தான் அடியன் வந்து ஆச்சாரிய சம்பாவனைன்னு பண்றேன், வேற ஒண்ணும் இல்லை, 10 ரூபா. அதை பார்த்து சுவாமி சாதிச்ச விஷயம். இதெல்லாம் தனிக்கால் பண்ண வேண்டியது, இத்த போய் நீ வந்து சமர்ப்பிக்கலாமான்னு கேட்டார் அடியன்கிட்ட. என்ன இருந்தது அப்போ, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு பெருமாள் கிருபையில வீடு இருக்கு, உத்தியோகம் இருக்கு, ரெண்டு குழந்தைகள் கல்யாணம் பண்ணி எல்லாம் சௌக்கியமா இருக்கும், இன்னொருத்தர கடை வாங்குற அளவுக்கு எல்லாம் வைக்கல இன்னொருத்தர்கிட்ட. ஆனா அப்ப ஒண்ணும் இல்லை, சுவாமி எதை எதிர்பார்த்தாச்ச, இது அதீதம் அத்தியாபிதம் ஆர்ஜிதம் யசக, வாசிச்சாச்சு வாசித்த சொல்லி கொடுத்தாச்சு, சொல்லி கொடுத்து யசஸ ஆர்ஜனம் பண்ணி சம்பாதிச்சுட்டாச்சு, அந்த யசசுகோசனமா சுவாமி சாதிச்சாரு காலட்சேபம். தன் சுரூபம் தங்கிட்ட இருக்கிற ஞானமானது நாலு பேர் அபேட்சிக்கிறாளே அதை கொடுக்கணும்னுட்டு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்றது, இது இது புண்ணியகர்மாவும் இல்லை, இது தன்னுடைய ரூபம், சுவாத்தியாயம்னு பேர். அது பாஞ்சராத்திர சமீத சொல்லச்ச வரிசைய அபிகமனம் உபாதானம் இத்யா சுவாத்தியாயம் யோகம் 5 பஞ்சகால பராயணால் பஞ்சகால பராயணால் சொல்றோம். இந்த பஞ்சகாலங்கள் அதுல சுவாத்தியாயம் ஒண்ணு, சுவாத்தியாயம்னா அத்தியனம் அத்தியாபனம் அப்படின்னு அர்த்தம் பண்றார். இது தன் கடமை தன் சுரூபம் அப்படின்னு சுவாமி பிரவர்த்திச்சார். சுவாமி பிரவர்த்திச்சது அரியனுக்கு உங்க மூலமா இதெல்லாம் கிடைச்சிருக்கு, ஏதோ ரெண்டு வார்த்தை சொல்லும்படியாக. அதனால எந்த ஒரு பழத்தையும் எதிர்பார்க்காம பண்றதுன்ற கொள்ளையோ இந்த மாதிரி கர்மாக்கள் தான் அக்னிஹோத்திராதி கர்மாக்கள். இந்த கர்மாக்களுக்கு நாசமே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா பிரதிதினம் அனுஷ்டிச்சே ஆகணும். அதனாலதான் ஆப்ரயாணா தத்ராபிக திருஷ்டம்னுட்டு பிரம்ம வித்திய தான் மகாபிரஸ்தான ஆறு பரியந்தம் அனுஷ்டித்து ஆகணும்னு சூத்திரகாரர் சாதித்தார். அந்த வித்தியை அனுஷ்டிக்கணும்னாக்க அதுக்கு வேண்டியது மனக்கல்மஷம் அபகதமாகணும், கல்மஷங்கள்லாம் போகணும். அது வேணும்னாக்க அதுக்கோசரம் நாம் என்ன பண்ணணும்னாக்க கர்மாக்களை அனுஷ்டிச்சுட்டே பழத்தை எதிர்பார்க்காத வர்ணாசிரம தர்மங்களை நாம அனுஷ்டிச்சோம்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி மனசுத்தி கிடைக்கும். மனசுத்தி கிடைக்க கிடைக்க உபாசனத்துல ஈடுபாடு வரும்,
உபாசனத்துல ஈடுபாடு வர வர பகவத் தியானம், பகவத் சாட்சாத்காரம், கடைசியில இந்த பாபங்கள் அனைத்தும் போகும். பாபங்கள் அனைத்தும் போச்சுன்னாக்க சாட்சாத் பகவானுடைய பிரம்ம சம்வாத தன்யகன்னு சாதிக்க போறார். பரியங்கார் ஓகனாந்தாம் பஜதி பகுவிதாம் பிரம்ம சம்வாத தன்யகன்னு சாராவில் சாதிக்கிறார். பகவானுடைய பரியங்கத்திலே உட்கார்ந்து விடுவான், இவன் பெருமாள் பக்கத்துலவே உட்கார்ந்து விடுவான். பெருமாள் மடியில உட்கார்ந்துட்டு பெருமாள் கேட்பார், நீ யார், நீ யார், கோசி அகமஸ்மி சத்தியமஸ்மி அப்படின்னா கல்வெறிக்கு கூட சொல்றது. அந்த மாதிரி அற்புதமான இது கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்துல சாதிக்க போற இந்த அதிகரணத்தினுடைய ஸ்ரீசக்திய நாளைக்கு தெரிவிக்கலாம். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.